ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அந்த ஆன்மீக பரிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரியுடைய 28ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கிரத ஆண்டு 11வது மாதமான மாசி மாதத்துடைய 16ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது, மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான புதன்கிழமைன்னு கேட்குறீங்களா? நாளைய புதன்கிழமை மாசி மாதத்துடைய சங்கடகர சதுர்த்தியானது வருது. மங்களம் அருளக்கூடிய மாசி சங்கடகர சதுர்த்தியுடைய சிறப்பையும் நாளை நாள் விரதம் இருப்பதால் இத்தனை பலன்களா என்பதை ரகசியங்களையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டோடு இருக்கும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளை நாள் இந்த மாசி சங்கடகர சதுர்த்தியுடைய சிறப்பையும் இந்த நாளில் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க, என்ன பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாசி மாதம் புண்ணிய மாதமாக கருதப்படுகிறது. உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய இந்த மாசி மாதத்தில் செய்யக்கூடிய நோன்புகள் வழிபாடுகள் எல்லாம் பல மடங்கு பலன்களை அருளும் என்பது வாக்காக சொல்லப்படுது. இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து விரதங்களுமே மிக சிறப்பு வாய்ந்தவை என்று சொல்லப்படுது. இந்த மாதத்தில் விரதங்களை கடைபிடித்தால் ஆண்டு முழுவதும் விரதங்களை கடைபிடிப்பதற்கு உண்டான நற்பலன் கிடைக்கும் என்பது வாக்கு. அப்படி இந்த மாதத்தில் இறுதியில் நமக்கு வாய்ப்பிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் நாளை நாள் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி விரத நாள். இந்த நாளில் விநாயகர வழிபாடு மட்டும் செய்யாமல் இருக்கக்கூடாது. சங்கடகர சதுர்த்தி விரதம் விநாயக பெருமானுக்கு உரியது. விநாயகரை வழிபடுவது என்பது அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கான தீர்வை அளிக்கக்கூடியது என்று சொல்லலாம். எளிதில் கடைபிடிக்க முடியக்கூடிய விரதம் என்றால் அது விநாயகர் விரதத்தை வந்து சொல்லலாம். பிரச்சனைகள் தீர பல வழிகளை தேடி அலைந்து கொண்டிருப்பவர்கள் கடைபிடித்து பயன்பெற வேண்டிய விரதம் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம். அதனால தான் இந்த விரதத்துடைய முக்கியத்துவத்தை இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த நாளில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதிகாலையில் எழுந்திரிச்சு நீராடி விநாயகருடைய ஃபோட்டோவை வழிபட்டு விரதத்தை வந்து நாளை நாள் தொடங்கணும். உபவேசம் நாளை நாள் இருக்க முடியாதவர்கள் நாள் முழுவதும் உண்ணா நோம்பிருந்து விரதம் இருக்கலாம். அதாவது விரதம் இருக்க முடிகிறவங்க நாள் முழுவதும் உண்ணா நோம்பு இருக்கலாம், விரதம் இருக்க முடியாதவங்க நாளை நாள் பால் பழங்கள்லாம் சாப்பிட்டு உண்ணா நோம்பு விரதம் இருக்கலாம். இயலாதவர்கள் ரெண்டுமே முடியாதுன்னு சொல்கிறவங்க ஒருவேளை உணவு உண்டு விரதம் இருக்கலாம். ஸோ மாலையில் மீண்டும் நீராடி விநாயகர் வழிபாடில் வந்து ஈடுபடணும். நாளை நாள் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப உடல் ரீதியாக நல்லது. அதே போல் வீட்டில் விநாயகர் நாளை நாள் வழிபடுபவர்கள் ஏற்கனவே வீட்டில் விநாயகர் விக்கிரகம் படமோ இருந்தால் அதற்கு பூஜைகள் வந்து நாளை நாள் செய்யலாம். இருந்தாலும் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அதற்கு பூஜை செய்து அதற்கு பின் படம் அல்லது விக்கிரத்துக்கு நாளை நாள் பூஜை செய்ய வேண்டும். விநாயகருக்குரிய அஷ்டபோத்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யணும். இயலாதவர்கள் விநாயகர் பார்த்திங்கன்னு சொன்ன அகவல் போன்ற நற்றமிழ் பாடல்கள் கூட நாளை நாள் பாடலாம். விநாயகருடைய நாமங்களை சொல்லி அருகம்புள்ளால் அர்ச்சனை செய்ய வேண்டும். விநாயகருக்கு எளிய நைவேத்தியங்கள் ரொம்ப பிடிக்கும். ஸோ தானிய பிரசாதங்கள் செய்ய நேரம் வாய்க்காதவர்கள் பொறி கடலை வெள்ளம் முதலின வைத்து வழிபாடு செய்யலாம். முடிந்தவர்கள் நாளை நாள் மோதக நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்யலாம், இல்லைனா சாதாரணமாக வழிபாடு செய்யலாம். அதே போல் நாளை நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்பவர்கள் விநாயகருக்கு செய்யப்படக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லப்படுது. விநாயகருக்கு செய்யப்படக்கூடிய அபிஷேகங்களை பக்தியோடு தரிசனம் செய்தாலே பண கஷ்டங்கள் அத்தனையும் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை. விநாயகருக்கும் சந்திரனுக்கும் செய்யப்படக்கூடிய தீபாரணங்களை தரிசனம் செய்ய நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீரும். தொடர்ந்து இதுபோல் 9 சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகர் ஆலயம் சென்று வணங்கி வந்தால் சகல துன்பங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. ஸோ சங்கடகர சதுர்த்தியான நாளைய தினத்தில் தான் சந்திரனும் செவ்வாயும் விநாயகர் வழிபட்டு சகல நன்மைகளும் அடைந்தனர். எனவே ஜாதகத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் பலம் குன்றி இருப்பவங்க கட்டாய சங்கடகர சதுர்த்தி நாளை நாள் நான் சொன்ன இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். அதை விட நாளை நாள் விநாயகரை வழிபாடு செய்யும்போது திருமண தடை போன்ற தடை இருந்ததுன்னா அந்த தடையிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு நாளை நாள் விநாயகரை இந்த மாதிரி வழிபாடு வந்து செய்து பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த நாள் அன்னைக்கு நாம் பரிகாரங்களும் பார்த்திங்கன்னு செய்யலாம்.
என்ன செய்தாலும் வீட்டில் செல்வம் தங்குவதே இல்லையா? அப்படின்னா பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் இருந்தால் போதும். இதை கொண்டு விநாயகருடைய அருளோடு வீட்டில் தனவரவை எளிதாக அதிகரிக்க இந்த பரிகார நாலு நாள் செய்யுங்க. விநாயகர் வழிபாடு தொடர்ந்து இப்போ நம்ம நாலு நாள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை வாங்க பார்க்கலாம். எதிர்கால வாழ்விற்காக பணத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பது மனிதனாகிய நம்மளுடைய இயல்பு. ஆனால் சில நேரங்களில் நாம் சேர்த்து வைத்த பணத்தையோ பொருளையோ பயன்படுத்த முடியாமல் அது வீண் விரயமாக மாறிவிடுது. அதே போல ஒரு சிலர் பணத்தை சேர்க்கவே முடியாத நிலையும் ஏற்படுது. இத்தகைய நிலையிலிருந்து விடுபட்டு பணம் சேர்க்க பெறவும் சேர்ந்த பணத்தை பெருக்கவும் உதவக்கூடிய சிறப்பான ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் நம்ம வீட்டிற்கு வர வேண்டும் என்றால் நம் தலைவாசலை தாண்டியே வர வேண்டும். அந்த தலைவாசலில் நாம் வெட்டிவேர் விநாயகர் வீச்சிருக்க செய்வதன் மூலம் நமது இல்லத்தில் நல்லவை தானாக நல்ல துவங்கும், அதாவது நடக்க துவங்கும். அதனால் நாளை நாள் வெட்டிவேர் விநாயகரை வந்து மாட்டி வைங்க. வெட்டிவேர் விநாயகரை நம்ம சாதாரணமாக வீட்டிற்க செய்ய முடியாது, அதாவது மாட்டி வைக்க முடியாது. அதற்கென சில பிரத்யோக வழிமுறைகள் உண்டு. அந்த வழிமுறைகளையும் இப்போது ஷேர் பண்ணுறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல பச்சை கற்பூரத்தையும் ஜாதிக்காயையும் தூளாக அரைத்து வைத்து கொள்ளுங்க. பிறகு அந்த தூளை பன்னீரில் கரைத்து அந்த பன்னீருக்குள் வெட்டிவேர் விநாயகரை முழுமையாக நினைத்து 5 நிமிடம் ஊற வைத்து விடுங்க. பிறகு அந்த வெட்டிவேர் விநாயகரை எடுத்து உலர விடுங்க, அதாவது அதிலிருந்து நீர் சொட்டாத அளவுக்கு உலர விடுங்க. பிறகு அதை எடுத்து உங்கள் வீட்டு தலைவாசலில் வந்து மாட்டி விடுங்க. இந்த மாதிரி நாளை ஒரு நாள் நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் டெய்லியும் அது அங்கே மாட்டியிருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வெட்டிவேருடைய மனமும் பச்சை கற்பூரத்துடைய மனமும் சேர்ந்து சுக்கரனை வசப்படுத்தி விடும். இதனால் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா தனவரவு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். மேலும் அதிகரித்த தனவரவு வெளியில் செல்லாமல் காக்கவும் கணபதி வீச்சிருப்பார். ஸோ சம்பாதித்த பொருட்களை சேமிப்பாக மாற்றக்கூடிய பரிகாரமாக இந்த பரிகாரமானது கருதப்படுகிறது. நம்பிக்கை இருக்கிறவங்க இதை நாளை நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவற்றை நாம் தொடர்ந்து செய்து வரக்கூடிய பட்சத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும், அதாவது பணத்து வகையில் பல மாற்றம் ஏற்படும். மேலும் சேமிப்புகளும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா அதிகரிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் புத்துணர்ச்சியோடு இருக்க முடியும். இந்த பரிகாரத்தை நாம் செய்வதற்கு முன்பாக வீட்டுக்குள் ஏதேனும் புடைந்த பொருட்களோ அல்லது அழுகுன படித்த பொருட்களோ இருக்கக்கூடாது, அதாவது வீடு முழுக்க சுத்தபத்தமாக இருக்கணும். மேலும் சுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை வந்து வீட்டில் இருக்கவே கூடாது. அவ்வாறு இருப்பின் அது சனி பகவானுடைய ஆதிக்கத்தை ஏற்படுத்தும். அவற்றை சரி செய்த பிறகே இந்த விநாயகர் பெருமானை தலைவாசலில் மாட்ட வேண்டும் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க கருதப்படுகிறது. மேலும் நாளை நாள் நீங்கள் செய்யக்கூடிய பூஜையுடைய பலனை நாம் முழுமையாக அடைவதற்கு நம்மினிட வரக்கூடிய தனம் நம்மை விட்டு வெளியில் செல்லாமல் இருப்பதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் ஒரு காரணம். அதனால் எடுக்கக்கூடிய முயற்சிகளை லாபம் கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா மட்டும் எடுங்க. லாபம் கிடைக்காட்டியும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வெட்டிவேர் விநாயகருடைய அருள் வந்து கூடிய விரைவில் உங்களை செல்வந்தர்களாக மாற்றும். கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நாளை நாள் விநாயகருடைய இந்த சதுர்த்தி நாளில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இந்த வெட்டிவேரும் இந்த ஜாதிக்காயும் வைத்து நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டவங்க நாளை நாள் இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கேட்கலாம் பரிகாரம் செய்கிறதா இல்லை வழிபாடு செய்கிறதான்ட்டு. வழிபாடும் செய்யுங்க, பரிகாரமும் செய்யுங்க. வழிபாடு செய்ய முடியாதவங்க வெறும் இந்த பரிகாரம் மட்டும் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த பரிகாரம் பார்க்கறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ப முடியாமல் இருக்கும். ஆனால் இதை வைத்து பார்த்ததுக்கு பின்னாடி தான் பலன் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நிறைய பணக்காரங்க வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சில சூட்சும ரகசியங்கள் படிந்த பரிகாரங்கள் செய்திருப்பாங்க. அது நம்மள நிறைய பேருக்கு தெரியாததுனால தான் நம்ம பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரத்துடைய பவர் என்னங்கிறதே இல்லாமல் நாம் பாட்டு விட்டுடுறோம். ஆனால் இனி விடக்கூடாது, இனி நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த நாளுடைய சிறப்பையும் இந்த நாளில் செய்ய வேண்டிய இந்த சிறப்பு பரிகாரத்தையும் ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ வந்து பார்க்கட்டும். அவங்களும் நாளைய இந்த புதன்கிழமை என்ன மாதிரியான சிறப்பு இருக்குது, இந்த சிறப்பான நாளில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சு இதெல்லாம் வந்து நாளை ஒரு நாள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பண்ணி பயனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடன்
உடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படின்னு எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்போடு மீன் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.